நம்ம சிவகார்த்திகேயன் நடிப்புல அடுத்து வரப்போற அமரன் படத்தோட டீசர் இப்போ ரிலீஸ் ஆகி படத்தோட எதிர்பார்ப்பை எகிர வச்சிருக்கு. You are all the chosen ones. டீசர்ல படத்துல சிவகார்த்திகேயன் இந்திய ராணுவத்துல பணியாற்றுற ஒரு மேஜரா நடிச்சிருக்காருன்னு காமிச்சதோட இல்லாம அவரோட பேரு முகுந்த் வீணும் காமிச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய நம்ம வாழ்ந்த காலத்துல வாழ்ந்து நிறைய வீர செயல்கள் புரிந்த ஒரு ராணுவ அதிகாரி இருக்காரு. அவர் தான் மேஜர் முகுந்த் வரதராஜன். இவரோட பயோபிக் தான் இந்த அமரன் படத்தோட கதை. கமல்ஹாசனோட ராஜ்குமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனலும் சோனி பிக்சர்ஸும் சேர்ந்து தயாரிச்சு சிவகார்த்திகேயன் நடிப்புல இவ்வளவு பிரமாண்டமா எடுத்திருக்கிற இந்த படத்தோட கதை மேஜர் முகுந்த் வரதராஜனோடதுன்னா கண்டிப்பா அவர் அப்படி என்ன பண்ணிருக்காருன்னு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஜனவரி 26, 2015 டெல்லியில நடந்துட்டு இருக்கிற குடியரசு தின விழால அப்படி ஒரு நிசப்தம். விழால அப்போதைய அமெரிக்க பிரசிடென்ட் ஒபாமாவும் நம்ம பி எம் நரேந்திர மோடியும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி முன்னாடி தன்னோட கணவரை இழந்த ஒரு பொண்ணு பெருமையோட நெஞ்ச நிமித்தி நின்னாலும் அவங்களோட கண்கள்ல சொல்ல முடியாத சோகம் நிறைஞ்சு இருந்துச்சு. யார் அந்த பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவங்களோட கணவர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சென்னை தாம்பரத்தை சேர்ந்தவர் முகுந்த் வரதராஜன். கேரளா கோழிக்கோட்ல பிறந்த முகுந்த் சென்னையில ஸ்கூலிங் முடிச்சுட்டு பிகாம் ஜேர்னலிசம் படிச்சாரு. தன்னோட கசின்ஸ் நிறைய பேரு ராணுவத்துல இருந்ததால இவருக்கும் ராணுவத்துல சேர்ந்து நாட்டுக்காக பணியாற்றணும்னு ஆசை வந்துச்சு. படிப்பை முடிச்சதும் சில ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து முகுந்த் சென்னையில இருக்கிற ராணுவ அதிகாரிகள் பயிற்சி பள்ளிக்கு அப்ளிகேஷன் போட்டாரு. அப்ளை பண்ண அத்தனை பேர்ல முகுந்துக்கு மட்டும்தான் அதுல சேர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் இதுக்காக தன்னை தயார் பண்ணிக்க ஆரம்பிச்சதும் ரொம்பவும் கடுமையான ட்ரைனிங்ல ஈடுபட்டதோட விளைவா ஆர்மியில சேர்ந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் மிக சிறப்பா நம்ம நாட்டுக்காக பணியாற்றினாரு முகுந்த். இந்த டைம்ல ஒரு லீவ்ல தமிழ்நாடு வந்தப்போ இந்து ரெபேக்கா வர்கீஸ் அப்படிங்கிறவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினாரு. முகுந்த் இந்துவோட அன்பின் அடையாளமா அர்ஷியான்னு ஒரு பொண்ணும் பிறந்தாங்க. நாட்டு மேல எவ்வளவு காதல் வச்சிருந்தாரோ அதே அளவு தன்னோட அம்மா அப்பா வைஃப் குழந்தை ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லார் மேலையும் அளவு கடந்த பாசத்தையும் மரியாதையும் வச்சிருந்தாரு முகுந்த். டிசம்பர் 2012 முகுந்த் 44 ராஷ்டிரியா ரைபிள்ஸ்ங்கிற டீமுக்கு ஹெட்டா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு மிஷனுக்காக போறாரு. இதுக்கப்புறமா தீவிரவாதிகளுக்கு எதிரான நிறைய தாக்குதல்கள்ல தைரியமா முன்னாடி நின்று சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட்டும் பண்ணினாரு. ஜூன் 2013 ஜம்மு காஷ்மீர் ஒரு தீவிரவாதி இருக்கிற செய்தி தெரிய வருது. அங்க இருக்கிற ஒரு ஆப்பிள் தோட்டத்துல பதுங்கி இருக்கிற தீவிரவாதி முகுந்தன் டீம் மேல அவன் வச்சிருந்த AK-47 துப்பாக்கியை யூஸ் பண்ணி சரமாரியா விடாம சுட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான். அந்த கண்மூடித்தனமான ஃபயரிங்ல இருந்து தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக நம்ம வீரர்கள் பதுங்கி இருந்தாங்க. தன்னோட கன்ல இருக்கிற குண்டுகள் குறைஞ்சிட்டு வரதை கவனிச்ச அந்த டெரரிஸ்ட் அது வரைக்கும் ஆட்டோமேட்டிக் மோட்ல போட்டிருந்த கன்னை மேனுவல் மோடுக்கு மாத்துறான். இது பதுங்கி இருந்து கவனிச்ச மேஜர் முகுந்த் அவரோட ஃப்ரெண்ட் சிப்பாய் விக்ரம் சிங் கிட்ட டெரரிஸ்டோட புல்லட்ஸ் முடிய போகுது, அது முடிஞ்சதும் நான் அந்த டெரரிஸ்ட் கிட்ட போய் டைரக்டா அட்டாக் பண்ண போறேன்னு சொல்றாரு. நம்ம மேஜர் கணிச்சது கரெக்ட் தான். தீவிரவாதி தங்கிட்ட இருந்த கடைசி புல்லட் மேகசினை கன்ல ஃபயர் பண்ணி முகுந்த் டீம் மேல அட்டாக் பண்றான். ஒரு ரெகுலர் AK-47 மேகசின்ல 37.62 mm ரவுண்ட்ஸ் இருக்கும். இது மேஜர் முகுந்துக்கும் நல்லாவே தெரியும். அதனாலேயே அந்த டெரரிஸ்ட் ஃபயர் பண்ற ஒவ்வொரு புல்லட்டையும் அந்த பதட்டமான சூழ்நிலையிலையும் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சாரு மேஜர். கொஞ்ச நேரத்திலேயே தங்கிட்ட இருந்த எல்லா புல்லட்ஸையும் சுட்டு தீத்துட்டு 30th புல்லட்டை ஃபயர் பண்றான் அந்த டெரரிஸ்ட். அந்த செகண்டே மேஜர் முகுந்த் தான் பதுங்கி இருந்த இடத்திலிருந்து அவரோட வெப்பனை ஃபயர் பண்ணிட்டு பாஞ்சு வெளியே வந்தாரு. வந்த அடுத்த நொடியிலேயே டெரரிஸ்ட சுட்டு அங்கேயே கொல்றாரு. தீவிரவாதி செத்ததை கன்ஃபார்ம் பண்ணதும் மிஷன் சக்சஸ் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை தன்னோட ஹெட்டுக்கு பாஸ் பண்றாரு முகுந்த். கொல்லப்பட்ட தீவிரவாதி கிட்ட இருந்து நிறைய கேஜெட்ஸும் ரெக்கவர் பண்ணாங்க. அந்த கேஜெட்ஸ்ல இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா கிடைக்கும்னு ஆர்மியோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டீமுக்கு அதெல்லாம் அனுப்பி வச்சாங்க. குரூசியலான டெரரிஸ்ட் அட்டாக் போயிட்டு இருக்கும்போது தீவிரவாதியோட பேலன்ஸ் புல்லட்ஸ் கவுண்ட் பண்ணி அதை வச்சு புத்திசாலித்தனமா அவனையே வீழ்த்தினது மேஜர் முகுந்த் டீம் மட்டும் இல்லாம மொத்த ஆர்மியிலையும் பெருசா பேசப்பட்டுச்சு. அவ்வளவு ஆபத்தான சூழ்நிலையிலையும் அவ்வளவு ஸ்பீடா ஆபரேட் ஆயிட்டு இருக்கிற AK-47 கன்னோட புல்லட்ஸ் காமன் கம்போஸ்டா எண்ணி 30th புல்லட் முடிஞ்சதும் பயம்னா என்னன்னு அகராதியிலேயே இல்லாத மேஜர் முகுந்த் எத்தி பொட்டிலேயே அட்டாக் பண்ணி டெரரிஸ்ட வீழ்த்தினது சரித்திரத்துல பொன்னெழுத்துக்களால பொறிக்கப்பட வேண்டிய வரலாறு. இந்த மிஷனுக்கு அப்புறமா முகுந்துக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ரூமுக்கு போய் டெரரிஸ்ட் கிட்ட இருந்து கிடைச்ச கேஜெட்ஸ் மூலமா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்த்துட்டே வந்தாரு. கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு அப்புறமா மேஜர் முகுந்த் கணிச்ச மாதிரியே அந்த கேஜெட்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. காஷ்மீர்ல குவாசி பத்திரிங்கிற மலை மேல இருக்கிற சில வீடுகளை பத்தி இருந்துச்சு. உடனே இதை எடுத்துட்டு தன்னோட ஹெட் கிட்ட இதை பத்தி சொல்லி அந்த வீடுகளை தொடர்ந்து கண்காணிக்க ஏற்பாடு பண்ணாரு முகுந்த். 7 மாசம் தொடர்ந்து கண்காணிச்சிட்டு இருந்தாங்க. சாஜிமர் பாரமுல்லால இருக்கிற 44 ராஷ்டிரியா ரிஃபில்ஸோட ஹெட் குவார்டர்ஸ்ல 25th ஏப்ரல் 2014
மார்னிங் 2:30 மணிக்கு தன்னோட லஞ்ச சாப்பிட மேஜர் முகுந்த் உட்கார்ந்திருந்தாரு. அந்த டைம்ல ஒரு கால் அவருக்கு வந்துச்சு. வாசிப்பத்திரையில இருக்கிற வீடுகள்ல ஒரு டெரரிஸ்ட் கமாண்டர் தங்கி இருக்கிறதா சொன்னாங்க. சாப்பாட்டை அப்படியே விட்டுட்டு உடனே அவரோட குயிக் ரெஸ்பான்ஸ் டீம் ரெடியாக சொல்லிட்டு இந்த ஆபரேஷனுக்காக மேஜர் ரெடி ஆனாரு. பக்கா பிளானோட அடுத்த 1:30 மணி நேரத்துல தன்னோட சோல்ஜர்ஸோட குவாசிப்பத்திரியை ரீச் ஆகுறாரு மேஜர். 2 பேரா 6 டீமா பிரிஞ்சு தீவிரவாதி கமாண்டர் தங்கி இருந்த ஒரு 2 மாடி கட்டிடத்தை சுத்தி வளைக்கிறாங்க. பக்கத்துல இருந்த கட்டிடங்கள்ல நிறைய ஸ்னைப்பர்ஸ் பிளேஸ் பண்ணாங்க. ஆனா டெரரிஸ்டோட வியூ கிடைக்காததால அந்த பிளானை டிராப் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பிளான் 2 எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அதாவது தீவிரவாதியை டைரக்ட் என்கவுண்டர் பண்ண முடிவு பண்றாரு மேஜர். இந்த ஆபரேஷனோட ஃபைனல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தன்னோட டீம் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த கிராமத்துல தங்கி இருந்த ஒருத்தர் அங்க ஓடி வந்து உள்ள ஒரு தீவிரவாதி இல்ல 3 பேர் இருக்காங்கன்னு சொல்றாரு. இது நடந்துட்டு இருக்கும் போதே தீவிரவாதிங்க கிட்ட இருந்து அட்டாக் ஆரம்பிக்க நம்ம சோல்ஜர்ஸும் திருப்பி அட்டாக் பண்ண அந்த இடமே போர்க்களமா மாறுது. பல நாள இங்கேயே தங்கி இருந்ததால் நல்ல அட்வான்டேஜான ஸ்பாட்ஸ்ல இருந்து நம்ம வீரர்களை குறிப்பாத்து சுட ஆரம்பிச்சாங்க டெரரிஸ்ட். ஆனா தீவிரவாதிங்க பதுங்கிட்டு இருந்த இடம் நம்ம ஆளுங்களுக்கு தெரியாமலேயே இருக்கு. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல துப்பாக்கி சத்தம் அங்க கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. முடிவுக்கு வர மாதிரியும் இல்ல. மணி சாயங்காலம் 5 ஆச்சு. ஆபரேஷன்ல எந்த முன்னேற்றமுமே இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடுச்சுன்னா அது டெரரிஸ்டுக்கு அட்வான்டேஜா போய் எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஆனா எக்காரணத்தை கொண்டும் தீவிரவாதிகளை தப்பிக்க விடவே கூடாதுங்கிற முடிவுல இருந்தாரு முகுந்த். இந்த மாதிரி கையில கிடைச்ச சந்தர்ப்பத்தை விட்டா இதுக்கப்புறமா அவங்க கிடைக்கிறது கஷ்டம்னு அவருக்கு தெரியும். இவங்களை இங்க முடிச்சே ஆகணும்னு மேஜர் முகுந்த் ஒரே குறிக்கோளோட இருக்க இன்னொரு முக்கியமான காரணம், இந்த அட்டாக் ஆரம்பிக்கிறதுக்கு கரெக்டா 24 மணி நேரத்துக்கு முன்னாடி இதே கிராமத்துல எலெக்ஷன் நடத்த வந்த போலிங் ஆபீசர்ஸ் மேல இந்த டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணதுல ஒருத்தர் இறந்தும் 5 பேர் குண்டடிப்பட்டு சீரியஸாவும் அட்மிட் ஆயிருந்தாங்க. இதனாலேயே இந்த 3 பேரையும் விட்டு கூடாதுன்னு ஒரே முடிவுல இருந்தாரு முகுந்த். இருட்டாக ஆரம்பிச்சதும் தயங்காம ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க துணிஞ்சாரு மேஜர் முகுந்த் வரதராஜன். மேஜர் முகுந்தோட டீம் தொடர்ந்து அவங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க முகுந்தும் அவரோட ஃப்ரெண்டு சிப்பாய் விக்ரம் சிங்கும் பதுங்கி பதுங்கி முன்னேறி பில்டிங் குள்ள நுழைய ஆரம்பிச்சாங்க. கட்டடத்தோட என்ட்ரன்ஸ்ல ஒரு இம்ப்ரவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் பொருத்தி ஆக்டிவேட் பண்ணிட்டு சோல்ஜர்ஸ் எல்லாரும் சேஃபான இடத்தை நோக்கி ஓடுறாங்க. சரியா 5:30 மணிக்கு மிகப்பெரிய சத்தத்தோட அந்த பில்டிங் பிளாஸ்ட் ஆகுது. பிளாஸ்ட்ல பில்டிங்கோட என்ட்ரன்ஸ் வெடிச்சு செதறி புகை மண்டலமா மாறுது அந்த இடமே. புகை அங்கிருந்து அடங்கறதுக்கு முன்னாடியே வெப்பன்ஸ் பர்ஸ்ட் மோட்ல போட்டு ஃபயர் பண்ணிக்கிட்டு கட்டடத்துக்குள்ள என்டர் ஆனாங்க மேஜர் முகுந்தும் விக்ரம் சிங்கும். உள்ள வந்ததும் அவங்களை நோக்கி எக்கச்சக்கமான புல்லட்ஸ் பாயுது. அதுல ஒரு புல்லட் மேஜர் முகுந்தோட கையை உரசி கிழிச்சிட்டு போகுது. இந்த புல்லட்ஸ் ஃபயர் பண்ற அந்த ஒரு தீவிரவாதியோட பாதி உடம்பு கட்டட எடிபாடுகள்ல சிக்கி இருக்கு. மறுபடியும் முகுந்த நோக்கி அந்த தீவிரவாதி கன்னை லோட் பண்றதுக்குள்ள பாஞ்சு போய் மேஜர் தன்னோட கையில இருந்த கன்னால அவனை சுட்டுக் கொள்றாரு. கிட்ட போய் பார்க்கும்போதுதான் தெரியுது செத்தவன் அந்த கும்பலோட ஹெட் கமாண்டர் இல்லன்னு. தேடப்படுற அந்த தீவிரவாத கமாண்டரும் இன்னொரு தீவிரவாதியும் இன்னும் அந்த கட்டடத்துக்குள்ளேயேதான் இருக்காங்க. அவங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்னு யோசிக்கிற அந்த மொமெண்ட்லயே மேஜரையும் சிப்பாயையும் நோக்கி கிரனேடு வீசப்படுது. சரமாரியா வர்ற கிரனேட்ஸ் வெடிச்சு சிதறுது. ஆனா சாதுரியமா மேஜரும் விக்ரம் சிங்கும் அந்த கிரனேட் பிளாஸ்ட்ல இருந்து தப்பிக்கிறாங்க. அதுக்குள்ள வெளியில இருக்கிற நம்ம சோல்ஜர்ஸ் நோக்கி ஒரு தீவிரவாதி உள்ள இருந்து ஃபயர் பண்ணிட்டே ஓடுறான். அப்போதான் அந்த தீவிரவாதி முகத்தை பார்க்கும்போது தேடிக்கிட்டு இருந்த அந்த டெரரிஸ்ட் கமாண்டர்னு தெரிய வருது. மெயின் பில்டிங்ல இருந்து எஸ்கேப் ஆகி ஃபயர் பண்ணிட்டே அவுட் ஹவுஸ்க்கு போற அந்த டெரரிஸ்ட் கமாண்டர். மேஜரும் விக்ரம் சிங்கும் அந்த டெரரிஸ்டை சேஸ் பண்ணி அவுட் ஹவுஸ்க்கு போறாங்க. மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாம் மெயின் பில்டிங்ல 3வது தீவிரவாதியை டார்கெட் பண்ணி ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரிட்டர்ன் ஃபயரிங் எதுவுமே வரல. மேஜர் முகுந்த் கையில இருந்த கிரனேடை எடுத்து அவுட் ஹவுஸ் நோக்கி வீசுறாரு. வீசப்பட்ட கிரனேட் பிளாஸ்ட் ஆகுது. வீசப்பட்ட கிரனேட் பவர்ஃபுல் ஆனதால அந்த தீவிரவாதி கமாண்டர் கண்டிப்பா கொல்லப்பட்டிருக்கணும், இல்லனா படுகாயமாவது அடைஞ்சிருக்கணும். அவுட் ஹவுஸ் குள்ள முகுந்தும் விக்ரமும் நுழைஞ்சாங்க. ஆனா எதிர்பார்க்காத விதமா உள்ள இவங்களை நோக்கி குண்டு மலையா பொழியுது. ஆக்சுவலா இங்க என்ன நடந்திருக்குன்னா டெரரிஸ்ட் கமாண்டோட சேர்ந்து 3வது தீவிரவாதியும் அவுட் ஹவுஸ் குள்ள தான் இருக்கான். டெரரிஸ்ட் கமாண்டர் பிளாஸ்ட்ல தப்பிச்சு நம்ம சோல்ஜர்ஸ் நோக்கி சுட ஆரம்பிக்கிறான். இது கவனிச்ச மேஜர் அவனை நோக்கி சுட அந்த புல்லட் அவன் மேல படல, இன்னொரு டெரரிஸ்ட் மேல பட்டு அவன் சாகுறான். திருப்பி அவன் சுட்டதுல முகுந்த் தப்பிச்சிடுறாரு. துரதிருஷ்டவசமா அந்த குண்டுகள்ல ஒண்ணு விக்ரம் சிங்கோட தொண்டையிலையும் இன்னொரு புல்லட் முகத்திலையும் பாஞ்சு சரிஞ்சு விழுந்து ரத்த வெள்ளத்துல நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்றாரு விக்ரம் சிங். கண் முன்னாடி தன்னோட நண்பனை பார்த்து ஒரு செகண்ட் பிரேக் ஆனாலும் உடனே AK-47 ஃபயர் பண்ணிட்டு டெரரிஸ்ட் கமாண்டரை நோக்கி பாயிராரு முகுந்த். பதிலுக்கு அவனும் நம்ம மேஜரை நோக்கி ஃபயர் பண்றான். இந்த அட்டாக்ல மேஜர் கன்ல இருந்து சரமாரியா போன புல்லட்ஸ் நிறைய அந்த டெரரிஸ்ட் கமாண்டரோட உடம்புல பாயுது. ஸ்பாட்லயே அவன் கொல்லப்படுறான். இந்த சந்தோஷத்தை இப்பவே சோல்ஜர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணணும்னு மிஷன் சக்சஸ் வெளியே வரும்போது அங்கேயே அவர் சரிஞ்சு கீழே விழுறாரு. அப்போதான் தெரியுது டெரரிஸ்ட் கிட்ட இருந்து வந்த 3 புல்லட்ஸ் மேஜர் முகுந்தோட உடம்புல பாஞ்சிருக்கு. சோல்ஜர்ஸ் எல்லாரும் அவரை நோக்கி ஓடி வர்றாங்க. 3 புல்லட்ஸ் உடம்புல பாஞ்சதால நிறைய பிளட்ஸ் லாஸ் ஆயிடுச்சு. ரத்த வெள்ளத்துல சோல்ஜர்ஸ் கிட்ட ஒரு வழியா மிஷன் சக்சஸ் ஆயிடுச்சு, டெரரிஸ்ட் கமாண்டரை சுட்டுட்டேன், ஆனா நம்ம படி விக்ரம காப்பாத்த முடியலன்னு புலம்புறாரு. பேசிக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமா அன்கான்சியஸ் ஆகுறாரு முகுந்த். உடனே ஆம்புலன்ஸ்ல ஏத்தி பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக ஏற்பாடு பண்றாங்க. ஆனா போற வழியிலேயே கொஞ்சம் கொஞ்சமா அவரோட கண்கள் இருட்ட ஆரம்பிக்குது. சிரிச்சுக்கிட்டே ஜெய்ஹிந்த்னு சொல்லிட்டு நாட்டுக்காக தன்னோட உயிரை விடுறாரு மேஜர் முகுந்த். நேருக்கு நேர் நின்று நெஞ்சில பயங்கிறது துளியும் இல்லாம டெரரிஸ்ட் கமாண்டரோட சேர்த்து 3 தீவிரவாதிகளையும் சுட்டு வீழ்த்தின மேஜர் முகுந்த் வரதராஜனுக்கு அந்த வெட்டி செய்தியை வெளியில வந்து சொல்ல கூட முடியல. இந்த மிஷனுக்கு போறதுக்கு முன்னாடி தன்னோட ஃபேமிலி கிட்ட என்னோட உயிர் கெட்டி, அவ்வளவு சீக்கிரம் நான் சாக மாட்டேன், அப்படியே செத்த
இருந்தாலும் யாரும் அழக்கூடாது, ஏன்னா எங்களை மாதிரி ராணுவ வீரர்களோட மரணம் நாட்டுக்கான கடமைன்னு சொல்லி வச்சிருந்தாரு. முகுந்த் வரதராஜனோட வீர மரணம் சாதாரணமானது இல்லன்னு தெரிஞ்சதும் மொத்த தமிழ்நாடும் திரண்டு போய் அவருக்காக அஞ்சலி செலுத்தினாங்க. 31 வயசுல நாட்டை எதிரிங்க கிட்ட இருந்து காத்து உயிர் தியாகம் பண்ணின மேஜர் முகுந்த் வரதராஜனுக்கு இந்திய நாட்டோட உயரிய விருதான அசோக் சக்ரா விருது அனௌன்ஸ் பண்ணி அந்த விருதை ஜனவரி 26 குடியரசு தின விழால ஜனாதிபதி கையில வாங்கத்தான் அவரோட மனைவி இந்து முகுந்த் வரதராஜன் நின்றுகிட்டு இருந்தாங்க. அசோக் சக்ரா விருது வாங்கின மேஜர் முகுந்த் வரதராஜன் மறக்க கூடாத மாவீரன்னு அங்கேயே சொல்ல அத்தனை பேர் கண்களும் கலங்கி இருந்துச்சு. அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது மாலிடுந்து மீடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே.